ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்ம ஒன் பார்க்கலாம் ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சட்ச்த் மைனஸ் சிக்ஸ் பாய் லெஸ் டு எக்ஸ் லெஸ்னார் டு சிக்ஸ் அண்ட் காசெக்ஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது காசெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ cos x டு ஜீரோ ஆ இருக்கும்போது ஜென்ரல் ஃபார்மலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூ என் இருக்கும் நான் எல்லா ஃபார்மலாஸும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துட்டு ஃபார்ம்லாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும் எனக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து கண்டிப்பாக இந்த லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு வந்து ஜீரோ அப்படின்னு போடும்போது டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ஆகும் ஒன் இன்ட்டு பை டூ வந்து பை பை டூன்னு கிடைக்கும் ஸோ பை பை டூ வந்து கண்டிப்பாக இந்த லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா சிக்ஸ் இன்ட்டு பைனா என்ன பைனா ஒன் எயிட்டி டிகிரி இல்லையா இப்போ சிக்ஸ் இன்ட்டு பை நமக்கு போடும்போது நமக்கு தௌசண்ட் எயிட்டின் வரும் அப்போ ஃபைவ் பை டூன்றது நைன்ட்டி நைன்ட்டது இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஜீரோ போட முடியும் அதேமாதிரி ப்ளஸ் ஒன் நீங்கள் போட்டுவாங்க மைனஸ் ஒன் சு ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது உங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இப்போ இங்கே மைனஸ் சிக்ஸோ நான் ப்ளஸ் சிக்ஸோ மட்டும் போட்டு காட்டுறேன் இப்போ மைனஸ் சிக்ஸ் நம்ம போடும்போது இப்போ இங்கே என்ன ஆகும்னா டூ இன்ட்டு மனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் டுவெல் ஆகும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் ஆகும் இப்போ மைனஸ் டுவெல்ன்னு வரும் அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் வந்திருக்கு அப்போ மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் வந்து என்ன ஆகும்னா நமக்கு மைனஸ் லெவன் கிடைக்கும் இப்போ மைனஸ் லெவன் பை லெவன் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இங்கே இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் ஃபைவ் ஃபைவ் நமக்கு கிடைக்கும் ஸோ மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் நமக்கு இந்த தான் இந்த பக்கமாக தான் போகக்கூடாது ஓகே இதை விட கம்மியாக போகக்கூடாது இதை விட அதிகமாக இருக்கலாம் அப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ன்றது வந்து கண்டிப்பாக நமக்கு இங்கே வரும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து நமக்கு என்ன வராது அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா செவன்லையோ இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேயோ இந்த சைடு நமக்கு வராது ஓகே இப்போ பாருங்க இப்போ நான் ப்ளஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே நான் ப்ளஸ் சிக்ஸ் போட்டோன்னா டூ இன்ட்டு சிக்ஸ் வந்து என்ன ஆகும்னா டுவெல் ஆகும் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின் ஆகும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு தேர்ட்டின் ஃபைவ் பை டூன்னு கிடைக்குமா ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கிடைச்சிரும் சிக்ஸ் வரைக்கும் தான் நம்ம போட முடியும் இங்கே பாருங்க லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா அப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் இதை விட கம்மியாக இருக்கணும் இதை விட அதிகமாக போகக்கூடாது அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைன்றது வராது அதனால

அப்படின்னு இருக்கும் ஸோ என் வந்து பிலாங்ஸ் டு ஜட்டில் இருக்கும் அப்போ என்னுடைய வேல்யூ எதெல்லாம் இதில் வந்து போட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு வந்து நம்ம ஜீரோ போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு இது ஃபுல்லாகவே ஆகிடும் அப்போ ஜீரோன்றது இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ ஜீரோ போட முடியும் அதே மாதிரி ப்ள ஒன்னு ப்ளஸ் போட முடியும் மைனஸ் ஒன்னும் போட முடியும் ப்ளஸ் டூவும் போட முடியும் மைனஸ் டூவும் போட முடியும் ஆனால் ப்ளஸ் த்ரீ நம்ம போட முடியாது ஏன்னால் இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ இன்ட்டு த்ரீ என்ன ஆகும்னா சிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி மைனஸ் த்ரீ போட்டாலும் மைனஸ் சிக்ஸ் ஆகும் இப்போ சிக்ஸ்ன்றது வந்து நமக்கு இங்கே வரக்கூடாது அப்போ ஃபைவ் ஃபைவோட நமக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடணும் சிக்ஸ் ஃபைவ்லாம் வரக்கூடாது அதனால இந்த சிக்ஸ் இந்த த்ரீ வந்து நம்ம போட முடியாது அதே மாதிரி மைனஸ் த்ரீயும் நம்ம இங்கே போட முடியாது மைனஸ் த்ரீ போடனா நமக்கு மைனஸ் சிக்ஸ் வந்துடும் ஸோ இந்த சைடும் நமக்கு போகக்கூடாது அதனால இதோட நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ கொஸ்டினில் காசு எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ஒன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்மில் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு பையாக இருக்கும் அதாவது டூ என் பை ப்ளஸ் பை இதில் வந்து பையை வெளியே எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் இதில் என்னுடைய வேல்யூ எதெல்லாம் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ வரைக்கும் போடலாம் ப்ளஸ் த்ரீ நம்மளால் போட முடியாது இப்போ பாருங்கள் இங்கே நான் ப்ளஸ் த்ரீ போட்டோன்னா என்ன ஆகுன்னா டூ இந்த த்ரீ வந்து சிக்ஸ் கிடைக்கும் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் பை நமக்கு கிடைக்கும் ஸோ செவன் பை வந்து இந்த இதில் இருக்காது ஸோ அது வந்து போட முடியாது இப்போ மைனஸ் த்ரீயை போட்டு காட்டுறேன் மைனஸ் த்ரீ போடும்போது சிக்ஸ் வரும் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் வந்து மைனஸ் பைவ் வந்துடும் அப்போ பை இருக்கு மைனஸ் பை பை இங்க இருக்கு ஈக்குவல்டு டு சிம்பிள் இருக்கிறதுனால அப்போ மைனஸ் த்ரீ வரைக்கும் நம்மளால போட முடியும் இந்த மாதிரி காசு ஒன் கொடுத்தா இந்த மாதிரி போட்டுக்கோங்க பிளஸ் ஒன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நீங்க போடணும் ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த சார் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க